நீங்கள் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது என்னன்னு தெரியுங்களா, இதுதான் எருக்க மரம். ஸோ இந்த எருக்க மரத்தை பாலில் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்படி வெட்டிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பால் தெரியுதுங்களா. ஓகே, எருக்க மரத்தை பாலில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவலி, எங்கெங்கே போய் மருந்து எடுக்கிறீங்க, நல்லாவே ஆக மாட்டேது. இந்த எருக்க மரத்தை பால் எடுத்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேஸ்டி மாதிரி இந்த மாதிரி வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பாலை வந்து அந்த துணியில் வந்து போட்டு, இப்போ நான் துணியில் போட்டு முடிச்சிட்டேன் உங்களுக்கு, அதெல்லாம் என்ன நான் சொல்கிறேங்க, அந்த துணியில் போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா. இப்படி வெட்ட வெட்ட பால் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, வெட்ட வெட்ட பால் வந்துகிட்டே இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், அந்த துணியில் ஃபுல்லாக போட்டு நினச்சிருங்க. நினச்சிட்டு இந்த துணியை பார்த்தீங்கன்னா சுருட்டு மாதிரி உருட்டிங்க, அந்த துணியை சரிங்களா. அந்த துணியை சுருட்டு மாதிரி உருட்டிட்டு இங்கே பாருங்க, இப்படி வெட்டி போடுங்க. இது எனக்கு முடிஞ்சிருச்சு வேலை, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த துணி வந்து இப்படி அம்பாசாக்கியாக இருக்குதுல்ல, எல்லா இடமும் மஞ்சள் போட்டுருணும். மஞ்சள் போட்டு நினச்சிட்டு அந்த துணியை அப்படியே மஞ்சள் ஈரத்தோடு வச்சு அந்த எருக்க மரத்து பால் எல்லா இடத்துலையும் விட்டுட்டு அந்த துணி வந்து இப்படி சுருட்டிடணும் சரிங்களா. அந்த துணி இப்படி சுருட்டிட்டு அதே அந்த எருக்க மரத்து இலையிலேயே சரிங்களா சுருட்டு மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள், கொஞ்சம் கிட்ட எடுத்துருவாங்க வீடியோவை. ஓகே, இந்த மாதிரி நான் சுருட்டு மாதிரி சுருட்டிட்டு அந்த வீடியோ அதே எருக்க மரத்து இலையிலேயே இப்படி சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஒரு மூணு நாலு வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இதை கொளுத்திட்டு இந்த புகையை மட்டும் இழுங்க, எப்படிப்பட்ட தலைவலியும் உங்களுக்கு போயிடும் சரிங்களா. ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப பேர்த்துக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பூச்சம் ஆயுர்வேதிக், நன்றி, வணக்கம்.